கிழக்கில் தற்பொழுது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட்டு வருகின்றது. கடந்த பல தினங்களாக வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இம்மக்கள் தற்பொழுது சாதாரணமான ஒரு நிலைக்கு திரும்பி வருகின்றார்கள். எனினும் தற்போது நான் இருப்பது மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில். இன்னும் சில பிரதேசங்கள் இன்னும் யாருடைய அவதானத்திற்கும் உட்படாத நிலையில் காணப்படுவதாக இப்பிரதேச மக்கள் எமக்கு தெரிவிக்கின்றனர். எனவே நாங்கள் இது பற்றி வினவுவதற்கு தொண்டர் பணியில் தற்போது கடமையாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியரை நாங்கள் சந்தித்தோம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இது இந்த பாதை இதோடு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு அடுத்ததாக காணப்படும் பிரதேசம் என்ன? அந்த பிரதேசத்தின் நிலையை பற்றி எங்களுக்கு கூற முடியுமா? இதுக்கு அடுத்தது வந்து ஆனைகட்டி வழி நடியவட்ட சின்னவத்தண்ட ஊர் இருக்குது. இது வந்து போர்தீவுப்பற்று பிரதேச செயலகத்துக்குரிய உட்பட்ட பிரிவு. இந்த மக்களுடைய போக்குவரத்து மிகவும் தடைப்பட்டதால் அவங்களுடைய சாப்பாடு உட்பட அவங்களுடைய ஜீவனவாய தொழில்கள் அணிஞ்சத்தால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வெள்ளம் வந்து ஒரு 6 அடிக்கும் மேற்படும் வெள்ளம் வந்து இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்ததால் மக்கள் வந்து மக்களுக்கும் அதாவது மற்ற மக்களுக்கிடையிலான தொடர்பு வந்து மிகவும் துண்டிக்கப்பட்டது. அது இப்போதும் துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இது மாதிரியான வேறு பிரதேசங்கள் இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் காணப்படுகின்றது, அதாவது தீவு போன்ற பிரதேசங்கள், போர்தீவுப்பற்று, பட்டிப்பள, வவுணதீவு, இந்த பிரதேசங்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதில் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா படுவான்கரை என்று சொல்லப்படுற அந்த பிரதேசம் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டதால் அதற்கும் எழுவான்கரைக்கும் இடையிலான தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்ட கிராமங்கள் தான் அதிகம் இயல. அதாவது மட்டக்களப்பு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிய வருவது, அதாவது அதிகமாக விவசாயம், இறால் பண்ணை இது போன்ற விடயங்களில் தான் மக்கள் ஜீவனோபாயத்தினை அதிகமாக நம்பி வாழ்கிறார்கள். இவ்வாறான நிலையில் அவர்களுடைய ஜீவனோபாயம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றது? வெள்ள அனர்த்தத்தினால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது சொல்லப்போனால் இங்கே வந்து வேளாண்மை செய்கிறவங்க, அடுத்தது வந்து இங்கே செங்கல் உற்பத்தி செய்வாங்க, அதில் வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட துறை உண்டு. அதே போல் இவங்களோட கூலித்தொழில், மற்றது விறகு விற்று அப்படி வெட்டி அப்படியான தொழில்கள் தான் இவங்களால் செய்யக்கூடியது. அநேகமான தொழில் வந்து கூலித்தொழிலாக செய்வாங்க. அதனால் இவங்களுக்கு நாளாந்து வருமானம் கிடைக்கிற அந்த தொழில்களில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இப்போ வந்து வெள்ளத்தின் காரணமாக வேளாண்மை வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டதால் இதற்கு பிறகு இன்னொரு 2-3 மாதங்களுக்கு பிறகு வந்து இவங்களுக்கு சாப்பாட்டு கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். இன்று தைப்பொங்கல் தினமாக இருக்கின்றது. பிரதேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒரு பாரிய அனர்த்தத்தினை, அதாவது அழிவினை தற்பொழுது சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் இந்த மக்களுக்கு இன்று எவ்வாறான தேவைகள் காணப்படுகின்றன கூற முடியுமா? அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமான விஷயம், அடுத்தது வந்து உடுக்குறதுக்கு துணி கூட இல்லைன்றா இந்த மழை காரணமாக உடுப்பு கூட காய வைக்கலாம் நிலப்பாடு, அடுத்து அநேகமான வீடுகள் வந்து சேதப்பட்டதால் அவங்களுக்கு இருக்கிறது கூட நிலைமை இல்லை அவங்க. ஆனால் அநேகமான வீடுகள் வந்து அழிக்கப்பட்டதால் அவங்க 6 ஓரமாக அல்லது குள ஓரமாக இருக்கிற சனங்கள் வந்து இப்பொழுதும் இடம்பெயர்ந்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் ஓரளவு வாழலாம் என்ற சாணங்கள் வந்து முகாமிலிருந்து மீண்டும் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முற்றுமுழுதாக அவை எங்களுக்கு வாழக்கூடிய நிலையில் இப்போதைக்கும் இல்லை. நீங்கள் ஒரு ஆசாண்டு வகையில் இன்னும் அதாவது வருகின்ற திங்கட்கிழமை பாடசாலை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறது. எனவே தற்பொழுது திங்கட்கிழமை பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டால் மாணவர்கள் அதற்கு வரக்கூடிய நிலைமை காணப்படுகின்றதா? மாணவர்கள் இதற்கு எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூற முடியுமா? நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா தங்கள் முதல் உயிர் வாழக்கூடிய நிலையை உறுதிப்படுத்தினது பிறகுதான் பாடசாலையை பற்றி படிக்கிறதை பற்றி சிந்திக்க முடியும். எனவே தங்கள் வீட்டில் வந்து தங்களுக்குரிய சீருடையோ அதில் வந்து அதுவும் கஷ்டமான நிலையோ பாடசாலைக்கு வர முடியாத நிலையில் இருப்பாங்க. அடுத்தது வந்து மக்கள் மன ரீதியாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு வரணும் என்ற நிலையில் வந்து இப்போதைக்கு இல்லை, இருக்க மாட்டாது என்றான். இவ்வாறான கிராமங்களும் அதாவது அனர்த்த நிவாரணத்தில் ஈடுபடும் அமைப்புகளாலும் அரசினாலும் கவனிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அதுதான் எமது வேண்டுகோள். அதாவது இவர்களுடைய ஜீவனோபாயம் என்ற அந்த விடயமும் எதிர்காலத்தில் இருக்கின்ற அவர்களுடைய கல்வி, உணவு, உடை, உறையுள் என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள். இந்த வேண்டுகோளோடு எமது கலந்துரையாடல்களை நாங்கள் முடித்துக்கொள்வதோடு எமதுக்கு கருத்துக்களை வழங்கிய ரமேஷ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரமேஷ், நன்றி. நன்றி.